வெல்கம் டு அவேக்னிங் ஆஃப் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிவவாக்கியரான பாடல்கள் பற்றியும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நட்ட தாவரங்களும் நவீன சாத்திரங்களும் இத்தமான ஓமகுண்டம் இசைந்த நாலு வேதமும் கட்டி வைத்த புத்தகம் கடும் பிதற்று இதற்கெல்லாம் பொட்டதாய் முடிந்ததே பிராணயான் அறியவே. சிவவாக்கியர் இந்த பாடல் மூலியம் பார்த்திங்கன்னா, நல்ல நல்ல சாஸ்திரங்களை படிச்சிருந்தாலுமே, பெரிய பெரிய யாகங்கள் நடத்தியிருந்தாலுமே, ஏன் நான்கு வேதங்களை நல்லா படிச்சிருந்தாலுமே, நம்ம இறைவனை கண்டதுக்கப்புறம் இதெல்லாமே ஒன்றுமே இல்லாத மண்ணுக்கு சமமாயிடணும். இந்த புத்தகங்கள் யாகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனோட தொழில் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தானே தவிர, அந்த புத்தகங்கள் படிப்பதால் யாருக்குமே ஞானம் கிடைச்சிடாது. ஞானங்கிறது பார்த்திங்கன்னா, இறைவனை பார்ப்பது மட்டும்தான் ஞானம். அப்படிப்பட்ட இறைவனை பார்த்துட்டா இது எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிருந்து சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்த பாடல், நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலை நீரினோடு கூடி நின்றும் நீரிலாதாவது போல் பாரிலே முளைத்தெழுந்த பண்டித பராபரம் பாரினோடு கூடி நின்ற பண்பு கண்டு இருப்பிரே. அதாவது குளத்துக்குள்ளே இருக்கிற தாமரை பார்த்திங்கன்னா, எப்படி நீர் மேலே இருந்தாலுமே அதனுடைய இலை நீரிலே ஒட்டாமல் விலகி இருக்குதோ, அதுபோல தான் நம்மளும் இந்த உலகத்தில் தோன்றியிருந்தாலுமே இந்த உலகத்தோட தன்மையை உணர்ந்து இந்த உலகத்தோட ஒட்டாமல் தனித்திருந்து ஞானம் பெற வேண்டும், இந்த உலகத்தோட மாயையில் என்னைக்குமே சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு. அடுத்த பாடல், ஞான நூல்கள் தேடியே நவீன ஞான யோகிகள் ஞானமான ஜோதியை நாடி உள் அருகிலீர் ஞானமாகி நின்றதோர் நாதனை அறிந்த பின் ஞானம் அல்லது இல்லை வேறு நாம் உரைத்தது உண்மையே. இந்த பாடல் மூலிமா சிவவாக்கியர் பார்த்திங்கன்னா, ஞானத்தை அங்கே எங்கேயும் தேடி செல்லும் ஞான யோகிகளே, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி வடிவிலான இறைவனை உணர்ந்த பின் பார்த்திங்கன்னா, ஞானம்ங்கிறது பார்த்திங்கன்னா இறைவன் தாங்கிறது நீங்கள் உணர்வீங்கன்னும், இங்கே இறைவன் வேறு அறிவு வேறு கிடையாதுன்னும், ஞானத்தோட மொத்த உரிமை பார்த்திங்கன்னா இறைவன் தான் சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா எடுத்துரைக்கிறாரு. இந்த பாடல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், நம்ம நிறையா ஆன்மீகத்தை பற்றி பார்ப்போம். அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.